வேலூர் கோட்டை அகிலாண்டேஸ்வரி சமேத சலகண்டேஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு நேற்று காலை 6 மணிக்கு ருத்ராபிஷேகம் காலை சந்தி பூஜை நடைபெற்றது. 9 மணிக்கு ஆயிரத்தெட்டு வலம்புரி சங்கு பூஜை ஹோமம் தொடர்ந்து 11 மணிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தது. பிற்பகல் 3:30 மணியளவில் விநாயகர் அபிஷேகம் தீபாராதனை வெங்கடேச பெருமாள் முருகர் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா பிரதோஷ அபிஷேகமும் தீபாராதனையும் நடந்தது. சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால பூஜைகளும் நடந்தது. தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பூஜைகளும் தீபாராதனையும் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இதையொட்டி ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விடிய விடிய சாமி தரிசனம் செய்தனர். ஏராளமானவர்கள் வந்ததால் வேலூர் கோட்டை பகுதி பரபரப்பாக இருந்தது. கோட்டை முழுவதும் பக்தர்கள் திரண்டிருந்தனர். மாலை வேளையில் பூங்காவிலும் ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் அமர்ந்திருந்தனர். மேலும் வாகனங்கள் நிறுத்துவதற்கும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கோவில் மற்றும் கோட்டையில் ஆங்காங்கே போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. இதே போல வேலூரில் உள்ள பல சிவன் கோவில்களில் சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜைகளில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.